கிளம்புற காத்தால 4 மணி ஆன்ட்டோம். கண்ணாடி நின்றுகிட்டு இருந்தனா, நிற்கும் போது என்னடா கருப்பு ஆட்டுக்குள்ள ஒரு வெள்ளை கோழி குஞ்சு நிக்குதுன்னு பார்த்தேன். அப்படிதான் தெரிஞ்சு அது வெள்ளை கோழி குஞ்சு இல்ல கோமால், அது முடிடான்னு என் பார்த்து சொல்லிச்சான். இது ஏன் நான் இப்ப கோழி குஞ்சு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்ம ஷோக்குள்ள போவோமே. ஸோ இது உங்க வேற கதைகளின் லொட்டுலஸ்க்கு. நான் உங்கள் கசமுச காதலன், நான் உங்கள் சவுண்டு சுந்தரி. லொட்டுலஸ்க்கு டாபிக் வந்தோன்னு நம்ம காதல் வந்து காலம்பரை கோத்தோலே அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டுட்டாரு. என்ன எட்டி பாக்குது காதலன்? எட்டியை பாக்குது அப்படி சொல்றதுக்கு இல்ல, அது ஏதோ ஒரு தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது என்னது, கேலண்டரா என்னது? இது என்ன கேலண்டர் இல்ல என்ன பாக்குது சொன்னியே? யூ மீன் வெள்ள முடி? எஸ் ஏய் என்ன பேர் வச்சிருக்காங்க, தமிழ் வந்து அழகா சொல்லிருக்காங்க, காலாண்டு வாழ்க்கை நெருக்கடி, அதாவது குவார்டர் லைஃப் கிரைசிஸ். ஆமா, அது வந்துட்டு விரிவாக்கமா சொல்லணும்னா, ஒரு காலப்போக்குல அதாவது 25 மேல வந்த பிறகு, ஏர்லி 30ஸ் அபோவ் 25 வந்த பிறகு ஒரு 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 மன உளைச்சலுக்கு உண்டாகும் பாத்தீங்களா. அதை பத்தி தான் இப்ப பேச போறோம். மொத்தத்துல வந்துட்டு எங்களை பத்தி பேச போறோம், அவ்வளவுதான். ஆமா அதான். சோ அதான் என்ன பண்ணுவோம்னா, இப்ப இந்த மிட் லைஃப் கூட இல்ல, மிட் லைஃப் இல்ல, அது வந்து வேற. இந்த குவார்டர் லைஃப் கிரைசிஸ் தாண்டாதான் அது வரும் இப்ப மிட் லைஃப் கிரைசிஸ். சோ இத பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். சோ லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். எப்படி இருக்குன்னா, டிப்ளமா முடிச்சிட்டோம், டிப்ளமா முடிக்க போறோம், முடிக்கல, முடிக்க போறோம். திடீர்னு வந்துட்டு நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் குடுக்கறாங்களா, உங்களுக்கு டிகிரியும் இருக்கு, அதை முடிச்சு தொலைகிட வெண்ணைகளா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆஹா, இது தாண்டறதுக்கே வெள்ள முடி வந்துருச்சு, அது போறதான் முடியா இருக்கு வர வளர்க்கறதுக்கு. வெள்ள முடிய தவிர்த்து சில பல விஷயம்லாம் நடக்கும் தெரியுமா, நம்ம குவார்டர் லைஃப் கிரைசிஸ்ல. அதாவது நீ சொன்ன மாதிரி அந்த 25க்கு அப்புறம் அந்த 30ஸ் நோக்கி போற அந்த ஒரு பாதை, அந்த பாதை, அந்த பாதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே இருக்கும். பாதையில பாதையில அது ரொம்ப சொல்ல மாட்டேன் இல்ல வேணா, அது பார்த்தா ரொம்ப ஈஸியாவும் இருக்காது. சில பேர் நிறைய விதமான பிரச்சனைகள் வரும் எல்லாத்துக்கும். டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் வரும். நீ சொல்ற மாதிரி முடி கொட்டுற பிரச்சனை வரும், அப்பதான் வெள்ள முடி லைட்டா எட்டி போகும். அதுக்கப்புறம் தான் வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடுற ப்ராசஸ்னு ஒண்ணு இருக்கும், இல்ல ஃபர்தரா படிக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் ஸ்டடிஸா இருக்கட்டும், இல்ல இதெல்லாம் எதுவுமே வேணாண்டா, கொய்யால நான் வந்து கல்யாணம் பண்ண போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து தெரியும். ஸோ இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்பிள், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆங்கிள், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட், நிறைய நிறைய விஷயம் வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அந்த 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 கோலாக இருக்கட்டும், அந்த லைஃபாக இருக்கட்டும், அந்த ஜேர்னியாக இருக்கட்டும், இட் வில் பி ஸோ டிஃப்ரெண்ட். ஆனால் ஆனால் ஒட்டு மொத்தமாக அந்த குவார்டர் லைஃப் கிரைசிஸ் வந்து ரொம்ப மட்டமாக இருக்கும்ன்றது மட்டும் எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது. அது மட்டமாக தாண்டி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு லைக் ரஜினி படம் பார்த்துட்டு ஸ்பீடா போயிட்டு இருப்போம், வாழ்க்கை நான் வாழ போறேன்டாதே அப்படியே சொல்லிட்டு போவோம். நட்டு முட்டு கட்டில் நிற்கும் பாரு, கண்ட கட்டத்துல வந்துட்டு ஓவர் திங்கிங்கா இருக்கட்டும், வயிற்றுல தொப்ப எட்டி பாக்குறதா இருக்கட்டும், அப்புறம் நீ சொல்றது முடி கொட்டுறதா இருக்கட்டும், அப்புறமேலு நம்மளுக்கு நம்மளே நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம், ஐயோ இவ எப்படி பண்ண, நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு மலை உளைச்சல் இருக்கும் பாத்தியா, மென்டல் ஸ்ட்ரெஸ். நீ சொன்னது இட்ஸ் ஆல் அபௌட் மென்டல் ஸ்ட்ரெஸ். எக்ஸாக்ட்லி. ஆனா நீ சொன்னது வந்து 100% ட்ரூ. அந்த கம்பேரிசன் ஒரு விஷயம் வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்ப பேரண்ட்ஸ்லாம் வந்து சும்மா இருக்க மாட்டேங்க, தெரிந்தானே ஏஜனா இந்தியன் இந்தியன் பேரண்ட்ஸாவே இருக்கட்டும், இந்த கம்பேரிசன்றது வந்துட்டு ரொம்ப வர ஆரம்பிச்சிடும். அவனை பாரு, அவன் வந்து அதான் அந்த தனுஷ் வந்து விஐபி படத்துல அந்த டைலாக் சொல்லுவாரு பத்திரமா, அது அவன் 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 கா அவன் வேலைக்கு போறான், இவன் வேலைக்கு போல, அவன் காரு வாங்கிட்டான், நீ ஒரு மோர் கூட வாங்கல. அது அது வந்து எக்ஸாக்ட்லி அதுதான் தெரியுமா, அந்த கம்பேரிசன் பண்ண ஆரம்பிப்பாங்க பாரு, அதுதான் வந்து ஆக துறவான ஒரு விஷயம். கம்பேரிசன் கம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மேனர்ஸ் வேற. அது மட்டும் இல்லாம நீ கம்பேரிசன் பத்தி சொன்ன இல்லையா, லைக் எக்ஸ்டர்னல் கம்பேரிசன், லைக் வந்து நம்ம பேரண்ட்ஸ் பண்றது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்றது, இதாவது இது பண்றது இருக்க, அந்த டைம்ல சர்டன் பீரியட்ல வர்றப்போ நம்மளே கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம், சரி நம்ம உருப்படியா தான் இருக்குமா,
இந்த பொண்ணு நல்லா பண்ணுதே, நான் நல்லா பண்ணலையே, இவன் காடி வாங்கிட்டா நான் வாங்கலையே, அவன் வீடு வாங்கிட்டானா நான் ரோட்டை கூட போடலையே, அப்ப இப்படி நமக்குள்ள ஒரு தாட் வந்துட்டு இருக்கும் பாரு, அந்த கிரைசிஸ் தாட் வந்துட்டு இருக்கும் பாரு. சோ அது எதனால வருது, ஏன் வருதுங்கிறது இத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், பேச போறோம். இல்ல அதை பத்தி நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, ஏன்னா ஈச் பர்சனோட வாக் ஆஃப் லைஃப் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ எஸ் ஆனால் அந்த கம்பேரிசன் நமக்கு நாமே வந்து அந்த கம்பேரிசன் பண்றது வந்து நல்லதுக்குன்னு கூட இருந்துக்கலாம். நமக்கு வந்து ஒரு ஒரு கம்பெட்டிட்டிவ் ஜெல்லஸ் வந்து வேற தரமா, ஜெல்லஸ் வந்து வேற, கம்பெட்டிட்டிவ் அடிக்கிறது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். லைக் ஓகே இந்த வருஷம் வந்துட்டு நான் இது, அடுத்த வருஷம் வந்துட்டு நான் அட்லீஸ்ட் நான் எனக்காக வந்து கொஞ்சம் காசு எடுத்து வச்சு எனக்கு நான் ஒரு காடி வாங்கணும், நான் ஒரு வீடு வாங்கணும், நான் எனக்காக ஏதாச்சும் ஒரு நகை வாங்கிக்கணும் அப்படின்னு ரெண்டு மூணு பேத்துக்கு வந்து ஏதாவது ஒரு ஆசை இருக்கும். தப்பே இல்லை, தப்பே இல்லை, ஐம் டெல்லிங் யூ கைஸ். ஏன்னா டிஃப்ரெண்ட் பர்சன் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப். நம்ம வந்து யங்காக இருக்கும் போது மேபி நமக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்காது. நமக்கு வந்து சில பேர், சில பேருக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து கார் வாங்கி கொடுத்துருப்பாங்க, ஸோ அவங்க கார் வாங்குறதுக்கு வந்து ரீசனே இருக்காது. சில பேருக்கு வந்து மேமாங்க ஒரு 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 கார் தான் இருந்திருக்கும், எல்லாரும் ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஒரு 26-27 வந்தப்போ அவங்களுக்கு வந்து தானாக அந்த எனக்குன்னு நான் ஒரு காடி வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுதான் வந்து அவங்களோட லைஃப் கோலாக இருந்திருக்கும். ஸோ இட் ரியலி டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் இண்டிவிஜுவல் தெரியுமா, அவங்களுக்கு வந்து எது வந்து முக்கியத்துவம், அவங்களோட ப்ரையாரிட்டி வந்து எங்கே இருக்கு. சில பேர் வந்து மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க, காசு எடுத்து வச்சு மாஸ்டர்ஸ் செஞ்சு முடிச்சு ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க, விச் இஸ் அ வெரி குட் திங். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதுதான் அந்த குவார்டர் லைஃப் கிரைசிஸ்ன்றது. அந்த கிரைசிஸ்ன்றது வந்துட்டு டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் விதமாக இருக்கும். நீ என்ன நினைக்கிற அதை பற்றி, வேற ஆளுக்கு வேற வேறு தானே நம்ம சொல்கிறது கரெக்டு தானே? ஆமாமா, நீ இந்த ஆஸ்பெக்ட்லேருந்து சொல்கிறேன், நான் இன்னொரு ஆஸ்பெக்ட்லேருந்து சொல்கிறேன். லைக் வந்துட்டு நம்ம ஏர்லி 20ஸில் வந்துட்டு நம்ம 21 வயசில் வந்துட்டு துரு துரு பர பர கரகரன்னு வந்துட்டு இருப்போம், இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு லேப் பண்ணுறோடா டே, இந்த ஒரு வேகம் இருக்கும், நம்ம சுற்றி ஆள் இருந்துகிட்டே இருக்கும். Like, we have surrounded by too many people, you know. Ana, and the voice here, here, ipo number 25 or 27, na vaisu solla, and the stage la porappo vandittu, and the circle irukku pathiya, and the separation ingra vishayam vandittu, vandukitte irukku. ஒருத்தன் இங்க போயிட்டான், இன்னொருத்த இங்க போறான், மச்சி நான் ஜேபில இருக்கண்டா வர முடியாதுடா, அதோட காண போயிருவோம், அதுக்கப்புறமே வந்து கல்யாணம் ஆச்சுடா, படிப்பு கிடைச்சிருக்கலாம், அவங்களுக்கு வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கலாம், கல்யாணம் பண்ணிட்டு சில பேர் வந்து வெள்ளனா கல்யாணம் பண்றது தப்பு இல்லை, ஓகே. ஸோ கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்குன்னு ஒரு லைஃப், அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி, அவங்களுக்குன்னு டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறது. ஸோ இந்த செப்பரேஷன்ன்றது வந்துட்டு ஒரு 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 காலத்துக்கு மட்டும் அந்த செப்பரேஷன். சி வந்து என்ன என்ன சொல்லுவாங்க, நோ மேட்டர் வாட் யூ கேன் ஸ்டில் மீட் அப், யூ கேன் ஸ்டில் யூனோ அதெல்லாம் வந்து பண்ணலாம். ஆனால் அந்த டைமுக்கு வந்து எல்லாரும் இருக்கும் போது ஒரு ஒரு ரெண்டு பேர் இல்லாதப்ப அந்த ஃபீலிங் வர பாரு, அப்போதான் வந்து லைட்டாக நமக்கு ஆஹா ஐயோ எல்லாத்துக்கும் வயசாகுது, ஐயோ இதுக்கப்புறம் எப்படி இருக்குமே இருக்க போதோ அப்படின்ற ஒரு தாட் வந்து நம்ம எல்லாத்துக்கும் வரும். ஸோ எஸ் அந்த குவார்டர் லைஃப் கிரைசிஸ் வந்துட்டு பேசிக்கலி இதை மாதிரி தான் நம்ம சம்மரைஸ் பண்ணிடுவோம். இந்த குவார்டர் லைஃப் கிரைசிஸ் இஸ் வாட் யூ கோ த்ரூ எவ்ரி திங் பிஃபோர் யூ ரீச் யுவர் 30ஸ். அந்த 30ஸ் ரீச் பண்ணுறதுக்கு முன்னுக்குள்ளுக்கு அந்த கிரைசிஸ் பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதான் இதை பற்றி அது மட்டும் இல்லாம அந்த நம்ம 19 வயசுல இருக்கிறப்போ ஐயோ 20 வயசு வரப்போதா எழுது பத்தியா, அந்த மார்ஜின் எழுது பத்தியா, 30 நம்ம என்ன நினைப்போம், வயசா இருக்கா வயசாரு வயசா, லைக் நம்ம நம்ம சப்கான்சியஸ்லி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம், ஓகே ஐ அம் ஆல்ரெடி கெட்டிங் ஓல்டு. அதுவும் இல்லாம இந்த டைம்ல எல்லாரும் பக்கத்து வீட்டு பொண்ணு, பக்கத்து வீட்டு தம்பி எல்லாமே வந்து நம்மள அங்கிள் அங்கிள் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அண்ணன் கூப்பிட்டு ஸ்டேஜ் தாண்டி இப்ப அங்கிள் கூப்பிட்டு ஸ்டேஜ், விட்டா தாத்தான கூப்பிடுவாங்க போல, போடா போத்தா சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன். ஆமா போற பக்கம் இல்ல, அதாவது தாத்தா கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. வயசு ஏறியற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ஒன்னு இருக்குதுல, அது வரும்போதுதான்டா நமக்கு வந்து ரைட்ரா ரைட்டு அப்படின்றது. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி வருதுன்னா, வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம், வேலை செய்ய ஆரம்பிச்சா நமக்கு ஒரு சேலரி வந்துடுது, இந்த சேலரி வந்த கையோட வந்துட்டு தங்காமல் இருக்குது பார்த்தியா, பில்லு கட்டணும், வீட்டில் அப்பா அம்மா காசு கொடுக்கணும், காடி காசு கட்டணும், லோனு காசு கட்டணும், இந்த காசு கட்டணும், அதுக்கு அதை நம்ம கட்ட ஆரம்பிப்போம்ல, அப்போ ஒரு சூத்து வலி வரோம் பாரு,
வலியும் வேதனையும் இருக்குது இல்லே, அது ஒரு பெரிய வரி. அது அதுதான் அந்த குவார்ட்டர் லைஃப் கிரைசிஸ். வித் ஏஜ் கம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ஹெவி ஆகும் போது நமக்கு அப்பதான் வந்து லைஃப் வந்து சடனா வந்து ஒரு ஸ்பீட் பிரேக் போட்ட மாதிரி இருக்கும் நமக்கு. அப்படியே என்னடா இது ஜெர்க்காவது, என்னடா மிந்தி மாதிரி யூ கான்ட் ஸ்டே அவேக் டூ லாங், டயர்ட் ஆகுது, வீட்டுக்கு வந்து உக்காந்து அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தா போதும் அப்படின்றது. இதெல்லாம் தான் அந்த குவார்ட்டர் லைஃப் கிரைசிஸ். ஆமா, இல்ல ஆக்சுவலி வந்துட்டு இந்த இந்த வயசு கட்டம் வந்துட்டு நம்ம அவ்வளோ, வி ஆர் நாட் தட் ஓல்ட், ஓகே, 13, 29, 27 வேலைக்கு போனோம், தூங்கணும், ரிப்பீட் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளா. அதாவது குவார்ட்டர் லைஃப் கிரைசிஸ்னா அப்படின்னு அவர் படிச்சுட்டு இருக்கும் போது, சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன்டா. ஸோ அந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க, கோட்டிட்ட 15 signs தட் யூ ஆர் ஹேவிங் அ குவார்ட்டர் லைஃப் கிரைசிஸ் அப்படின்ட்டு. ஸோ அது என்னன்னா, வாழ்க்கை நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கேனே தெரிலடா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் என்னைக்கு நமக்கு வருதோ அதுதான் வந்து அந்த குவார்ட்டர் லைஃப் கிரைசிஸ். அதெல்லாம் 2-3 வேற லிஸ்ட் பண்ணிருக்காங்க, நம்ம வந்து அதை பத்தி பேசலாம். அது ஒன்று போட்டிருக்காங்க, யூ ஆர் ஸ்டார்டிங் டு க்வெஸ்சன் யுவர் பர்பஸ் இன் லைஃப். வை டிட் யூ புட் மீ ஆன் திஸ் எர்த் காட், கடவுளே என்ன ஏன்டா படைச்ச கடவுளே அப்படின்ற தாட் வந்து மைண்டுக்கு வந்துருது. எதுக்கு இருக்கும், என்ன நடக்குது, என்னடா பண்ண போற அப்படின்ற அந்த தாட் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த தாட் ஏத்தமா வருது. நான் ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நம்ம எதுக்கு படிச்சோம், ஏதோ ஒரு கண்ட்ராவி படிச்சோம். நம்ம என்ன இதுக்கு இன்டர்னுக்கு வேலைக்கு போனோம், ஏதோ ஒரு கண்ட்ராவி வேலை, சம்பந்தமே இல்லாத வேலைக்கு போனோம். இப்ப நம்ம எதை வச்சு ஓட்டிட்டு இருக்கோம், படிச்சதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. சோ வந்துட்டு நீ சொன்னது பத்தியா, வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்னு வந்துட்டு பின்னோக்கி போயிட்டு இருக்கே அப்படின்ற ஒரு தாட்ட சேர்ந்து வந்துருது. அதான் வந்து அந்த ஃபீல் அண்ட் எவ்ரிதிங். அப்புறம் நாலாவது வந்துட்டு, சோஷியல் மீடியா மேக்ஸ் யூ ஃபீல் ஆங்ஷியஸ் அண்ட் யூ கான்ட் ஹெல்ப் பட் ஃபீல் ஃப்ரீக்ட் அவுட் எவ்ரி டைம் அண்ட் என்கேஜ்மெண்ட் ஆர் பேபி அனௌன்ஸ்மெண்ட் பாப்ஸ் அப் ஈவன் தோ யூ டோன்ட் வாண்ட் டு கெட் மேரிட். இப்போல்லாம் சீரியஸா அது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் திறந்தாலும் எவனாச்சும் ஆர்வம், எங்க பார்த்தாலும் எங்கேஜ்மெண்ட் ஆர்வம், கல்யாணம் எங்கேஜ்மெண்ட் ஆர்வம். அது வந்து சப்கான்சியஸ்லி நமக்கு வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. We started to get anxious. ஐயோ நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், ஐயோ நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு தாட் வரைக்கும் அந்த போயிருது. அந்த பாய் எனக்கு இல்ல, அந்த பாய் எனக்கு இல்ல, நானே தான் யோசிப்பேன். செய்யாத உடனே இல்ல கல்யாணம் பண்ணுவேன், அப்புறம் 2-3 கழிச்சு டைவர்ஸ் போவேன். எதுக்கு பில்டப் வாய வைக்காத. நான் சொன்ன நடக்கும் நிறைய விஷயத்துல. சோ வந்துட்டு நான் வாய் வச்சுட்டேன். வருமானு அடுத்து
பாயிண்ட் வந்துட்டு யூ ஆர் டான் பிட்வீன் வாண்டிங் அ ப்ராப்பர் க்ரோன் அப் அண்ட் வாண்டிங் டு பி லுக்ட் ஆஃப்டர் யுவர் பேரண்ட்ஸ். ஆ இதுதான் அது நம்ம சொன்னேன்னே ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட வருது இல்ல நமக்கு வந்து அந்த ஐ வாண்ட் டு பி அ க்ரோன் அப் நான் வந்து வீட்டு விட்டு வெளியாக போறேன் ஸ்டே அவுட் பண்ண போறேன் என் வாழ்க்கையை நான் வாழ போறேன் யோலோ மோட் ஆன் அப்படின்னு நான் வந்து ஒரு வீட்டை ரன் பண்ணி நான் வந்து என் வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ள ஐயோ எவ்வளவு செலவா இருக்குமே பரவாயில்ல நம்ம அப்பா அம்மா இவனே மேட்டு அந்த மாதிரி இருக்குது அதாவது. ஸோ பேசிக்லி தட்ஸ் தி திங். அண்ட் தென் ஆஃப்டர் தட் வந்துட்டு யூ நீட் யூ ஃபீல் த நீட் டு எஸ்கேப் ப்ரெஷர் ப்ரெஷர் வர ஆரம்பிக்குது பாருங்க. ஒர்க் ப்ரெஷர், லைஃப் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரெஷர், லோன் ப்ரெஷர், கண்ட கண்ட ப்ரெஷர். ஸோ இந்த ப்ரெஷர்லாம் விட்டு நம்ம ஐயோ போய் தொலையலாண்டா அப்படின்றது வந்துட்டு அந்த குவார்டர் லைஃப் கிரைசிஸ். இல்லை இல்லை நீ இது சொல்கிறப்ப தான் ஒரு படம் ஞாபகத்துக்கு வருது. நீ இந்த டாபிக் சொல்கிறப்ப எவ்வளோ நம்ம கேட்குற நம்மளுக்கே கடுப்பாகுதுல்ல. ஒரு படம் நான் பார்த்தேன், டேஃப்னு ஒரு படம். ஆமாம், கார்த்தியோட படம். நான் வாழ்க்கையை வாழ போறேன் வாழ்க்கையை வாழ போறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் பாட்டுக்கு அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா காசு நம்மள பாத்துட்டு ஒண்ணு சொல்ல பாத்தே வாழ் மச்சி வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிம்பிள், வாழ்ற வாழை கத்துக்கோ. காசு குடுப்பாட்டா எனக்கு குடுப்பானா? அதேதான் அதேதான். பிஎம்டபிள்யூ பிஎம்டபிள்யூ பைக் எனக்கு கிடைக்கா? பைசிக்கிள் வாங்குறதுக்கு வக்கு இல்ல எனக்கு. அது சொல்லி உங்க அப்பா உனக்கு காசு கொடுக்கற நீ சுத்து ராஜா நீ சுத்து. ஏன் நாங்க எங்கடா போவோம் அதுக்கு? அதுக்கு 6 மாசம் நம்ம காசு சேர்த்து வைக்கணும், அப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட் டிராவலே பண்ண முடியும். இல்ல அவன் ஜாலி பண்றான் பிரச்சனை, நம்மள பார்த்து அட்வைஸ் பண்றான், ப்ரீச் பண்றான் கேமரா பாத்துக்கிட்டு. அவனுக்கு ராகுல் ப்ரீச்சிங் கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு சிங்கம் கிடைக்காது. அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு அந்த அடுத்த பாயிண்ட் வந்துட்டு யூ பை யுவர் செல்ஃப் அன் எக்ஸ்பென்சிவ் ஹேண்ட்பேக் ஆர் கேட்ஜெட் பிகாஸ் யூ வாண்ட் டு அப்பியர் லைக் யூ காட் யுவர் ஷிட் டுகெதர் ஈவன் தோ யூ ஆர் நாட் ஷூர் யூ கேன் பே யுவர் லோன்ஸ் ஆர் ரெண்ட்ஸ் திஸ் மந்த். ஆசைகள் ஆசைகள் ஆசை யார விட்டுச்சு? அதாவது அந்த ஒரு அழகான ஒரு ஜாமான் பார்த்துருப்போம், அந்த ஷர்ட்டா இருக்கட்டும் ஹேண்ட்பேக்கா இருக்கட்டும், அப்பாடா இந்த மாசம் சம்பளம் எடுத்தோம்னா நம்ம வந்து வாங்குறோம்டா அப்படின்னு நினைப்போம். ஆனா அது நடக்கவே நடக்காதுரா, நடக்கவே நடக்காது. ஏன்னா கண்ட கண்டதுக்குனா காசு கட்டி அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட்பேக்கை வாங்கணும், நான் இதை வாங்கணும்ன்றது ஆனா என்னால வாங்க முடியல அப்படின்றத. அது வந்து டிஃப்ரெண்ட் டாபிக் வேற. சேலரின்னு ஒண்ணு இருக்கு, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு தான் லசாடா ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்கான், அதாவது டோப்ளாஸ் டோப்ளாஸ்னு. அங்க போய் உங்க ஜாமாவை அதே வேலைக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி வித்தானோ அதே வேலைக்கு 10 வழி ஜாமா அவன் மேல போட்டிருப்பான், 100 வழி ஜாமா கட் பண்ணிட்டு நாங்க 10 வழி கேட்கிறோம். டே 3 வருஷத்துக்கு முன்னாடி அதே 10 வழி வந்துட்டு நீங்க பாண்டு பாண்டு சொல்லி நம்பி அங்க அந்த சேவிங் மணின்ற ஒரு விஷயம் வந்து பயங்கரமா வந்துருது குவார்டர் லைஃப் கிரைசிஸ்ல. எது எதுக்குலாம் சேவ் பண்ணுவது, எதுக்குலாம் நம்ம நீ சொன்ன மாதிரி தான் அந்த 18 to 21 பீரியட்ல பார்த்தோன்னா காசு வந்து அப்படியே பறக்கும், அப்படியே ஓ அப்பா அம்மா கொடுக்குற காசு சேவ் பண்ணி அப்ப பறக்கும் அப்படியே. வாரம் வாரம் வந்து படம் பார்க்க போறது என்ன, வெளியே சாப்பிட போறது என்ன, ஐயோ அப்படியே சுத்தல் அப்படியே. இப்ப எடுக்கிறதுக்கே 10,000 அதுதான் போட்டு பார்க்க வேண்டியதான். இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணோம், கேஷுவலா யாருக்காச்சும் பேச முடியுமா, ஒரு கான்வர்சேஷன் நடத்த முடியுமா? யூ கேன் டேட் கேஷுவலியா, இல்ல அது வந்து சீரியஸா மாறிடுமா? அந்த சீரியஸ்னஸ் வந்து கல்யாணம் வரைக்கும் போகுமா? இல்ல யூ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபக் அரவுண்ட், பேசிக்கலி இதுதான். இதுல ஏதாவது ஒன்னாதான் இதுல கூட என்ன தெரியுமா, சும்மா டேட்டிங் ஆப்ல இருக்கும் பாத்தியா, டிண்டர் பம்பிள், அது முதல் தோற்றம்தானே நீதான் வர பத வருது. இங்கேதான் தொலை தாங்க முடியல, பார்த்தா எங்கேயோ வராளே எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் மசோ. அத என்ன பண்றது, ஓ முகர கட்டியம் தான் அங்க பார்த்தேன். ஐ வாஸ் லைக் ஐயோ மறுபடியும் இந்த முகர. அத பாரு சுத்தி சுத்தி நம்மளுக்கே நம்மள காமிக்குது பத்தியா. அந்த ஆப் ஒர்க்ஸ், அந்த ஆப் வந்து ரொம்ப ஃபன்னியா இருக்குது வேற. என்னன்னா இட் ஷோஸ் யூ
அந்த ஆப்ல பார்த்தனா கூட எல்லா எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வந்துட்டு அந்த ஆப்ல இருந்து வந்து தொடங்குறது வந்துட்டு கரெக்டா இருக்குமான்னு எனக்கும் தெரியாது. பிகாஸ் அந்த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் யூசிங் த ஆப் வந்து டோட்டலி சில பேத்துக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் நம்மள மாதிரி வந்து ஜாலியிலோ ஜிம்கானாவா சுத்த மாட்டேங்க அவனுக்கு வந்து சில பேர் ரொம்ப சீரியஸா வேற இருப்பாருங்க. ஸோ யூ கான்ட் ரியலி டெல். அந்த பார்ட்னருங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். ஸோ அது ஒண்ணு. அடுத்த பாயிண்ட் பார்த்தனா your temporary job has somehow lasted 3 years temporary nu solta and velaya vera vari illama paathu 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 adu 3 4 years eri irukum ana salary eri irukadhe promotion eri irukadhe oru manno vandirukadhu ana and job la dhaan irundhirpom yen solle namakku vera vari illa namakku vera vari illa buwa ku enga porudhu buwa veruna kaas veru pinnadi nalla ponuna kaas veru அடுத்து ஆனா நீ வந்து நீ வந்து நக்கிட்டு தான் போவே அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்லிருக்கீங்க. அது பேசிக்கலி என்னன்னா நம்ம வந்து நான் சொன்னது அந்த கம்பேரிசன் அதே தான் நம்ம பண்ணிக்க ஆரம்பிச்சோம் அதே தான் அந்த கம்பேரிசன் தான். ஆனா என்னன்னா யங் பீப்பிள் ஞாபகம் வச்சுக்கணும் அது வந்து காசு பத்தியோ மேரேஜ் பத்தியோ என்னென்ன லைபிலிட்டி வச்சிருக்கோம் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கோமா அதை பத்திலாம் வந்து கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு இட்ஸ் நாட் எ ரேஸ் இட்ஸ் நாட் அ காம்படிஷன் இட்ஸ் நாட் எ ரேஸ். அதாவது நீ நான் போட்டி போடுறது மாதிரி நீ மொதல் வீடு வாங்குறே நான் மொதல் வீடு வாங்குறேன் நீ மொதல் காடி வாங்குறே நான் மொதல் காடி வாங்குறேன் அப்படியே கிடையாது. அதான் அதான் அது வந்து டு கன்க்ளூட் திஸ் குவார்ட்டர் லைஃப் கிரைசிஸ் வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹவ் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப் different journey different struggles different kind of family backgrounds different kind of problems daily edavadhu or prachana namak irukum adellam vandu potittu idellam potittu unna vandu illa na na vandu innum even avana mari avana avana paaren avan vaalku appadi jam jam nu iruken en vaalkiye paaren ipdi irudhu appadina illa namak or vishayam enna namba da vandu adha fight pannom namba da vandu give up panama namba da adu adha nokki poanum abindrathu or tattuva muraiyila solli ஓ வேலை இல்லைனா வந்துட்டு ஒரு ஒரு இட்ஸ் அ பிக் திங் இட்ஸ் அ பிக் கிரைம் மாதிரி. ஆனால் அப்படிலாம் இது கிடையாது. உங்களுக்குள்ளேயும் ஒரு தருமை ஒளிஞ்சிட்டு இருக்கும் சமுத்திர கனி லெவலுக்கு இறங்குங்க சமுத்திர கனி படங்களை பாருங்க அப்படியே அந்த மோட்டிவேஷன் மோட்ல இறங்குங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட வந்து இவ பேச நினைச்சிட்டு இந்த டைம்ல யாரும் வெளியே போறாதீங்க. சமுத்திர கனியா இருந்தாலே சாமூன் கனி தெரிய ஆயிரும் சாமூன் செய்ய போறோம் பார்த்து சரி நீ சொல்லு நீ சொல்லு குவார்ட்டர் லைஃப் கிரைசிஸ் பத்தி சொல்லு. இத முடி ஐ மீன் இத கன்க்ளூட் பண்றதுக்கு என்ன தெரியுமா நாளைக்கு நான் டை அடிக்க போறேன் நாளைக்கு பண்ண ரிவான் ஹேர் கலர் ஷாம்பு ரிவான் ஹேர் கலர் ஷாம்பு டேய் 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 அத பாக்கி லட்சுமி பார்க்காத பார்க்காதன்னு எத்தனை வாட்டி சொன்னா அண்ணே நாளைக்கு கேஷன் கறி போறேன் அண்ணே அந்த ஷாம்பு எடுங்க ரெண்டு மூணு வாங்கிட்டு தலையில போட்டுக்கிட்டு ஓஹோ ஏ முடி வெள்ளையாச்சு கருப்பா இதெல்லாம்
சாதாரணம். ஏன்னா வந்துட்டு எங்க டேடி கிட்ட பேசிட்டு இருந்தேன், சொல்லிட்டு இருந்தாரு டி வயசுல நான் இப்படித்தான் இருந்தேன். சோ எப்படி கடந்து வந்தேன்னு கேட்டா ஒன்னே ஒண்ணுதான், உன் வேலை மாதிரி உருப்படியா செஞ்சுக்கிட்டு இரு. அவ்வளவுதான், வேலை மாதிரி உருப்படியா செஞ்சுக்கிட்டு இரு. அது செஞ்சா மட்டும் எல்லாம் போயிருமா? போயிரும்டா, போயிரும். ஏன்னா வந்து வேலையே உருப்படி இல்லாம இருக்குது. Once you started to get into this space, இந்த ஸ்பேஸ்ல வந்த பிறகு உனக்கே பழகிரும். அதான் சொல்ல வர்றாரு, பழகிரும். இதுல இருந்து நீ எஸ்கேப் ஆக முடியாது, பின்னாடி போக முடியாது. பழகிக்கோ, பழகு, ரௌத்திரம் பழகு அப்படின்ற மாதிரி. இல்ல இப்ப நமக்கு எதை எடுத்து சொல்லிடுவாங்க, உன் வயசுல நான் கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளை வச்சிருந்தேன் அப்படின்னு. அது உங்க டைம், எக்கனாமி நல்லா இருந்துச்சு, இன்ஃபிளேஷன்லாம் இல்ல, பெண்டமிக்லாம் நடக்கல, நல்லா தானே இருந்துச்சு. இப்போ முட்டியுமா முட்டியுமா நீங்களும் சொல்லுங்கத்தெல்லாம் நியாயமா இருக்குதோ அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு நம்ம வந்து யோசிப்போம். ஏன்னா இப்ப பார்த்தனா சேலரியே பத்த மாட்டேங்குது. நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு ஜாப்ஸ் பண்ணா மட்டும் தான் அந்த சேலரி அந்த மந்த் ஓட்டுறதுக்கே நம்ம வந்து யோசிக்கிறோம். லண்டன் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமா? சத்தியமா முடியாது. அதுதான் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையா. அதுதான் நம்மளால ஒரு லண்டன் ப்ராப்பர்ட்டி கூட வாங்க முடியும், வீடு கூட வாங்க முடியாது. அதான் அவனு அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு இன்ஃபிளேஷன். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யோசிக்கும் போது நான் என்ன சொல்ல வரேன், குவார்டர் லைஃப் கிரைசிஸ் வர்றதுல தப்பே இல்லை. ஏன்னா அந்த அந்த லெவலுக்கு நாசமாக போய் கிடக்குது வந்து இந்த பெண்டமிக் வந்ததுலேருந்துமே. இட்ஸ் பிகம் வர்ஸ். ஆனா 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 ஏன் இந்த பாட்காஸ்ட் திடீர் நம்ம செய்யறோம்னா, இயர் இஸ் எண்டிங், அதாவது ஒரு குட் வைப்ஸோட நம்ம வந்து எண்ட் பண்ணலாம் அப்படின்னு 2022 எல்லாரும் வந்து ஒரு 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 நல்ல ஒரு எப்படி சொல்றதுடா அந்த கோல் அந்த மோட்டிவேஷன்ஸ் இதோட வந்துட்டு நல்லா அந்த 2022 நீங்க வந்து அப்படியே ப்ரொசீட் பண்ணீங்கன்னா கிவ் அப் பண்ணாம உங்க வாழ்க்கையை பிரகாசமா எரியும் அப்படின்னு பாத்தீங்களா. பிரகாசம் சொன்ன பிறகுதான் ஒமிக்ரான் பாட்டு வரும். அதுக்கப்புறம் பிரகாசமா இருக்கு. நல்லா பேசிருக்கும் போது ஏன்டா தருத்திரத்தை ஞாபகம் முற்று, ஏன்டா உனக்கு அறிவில்லையாடா. கலம்பர காத்தால மாமியார பஜனை பாடிட்டு போது அவர் சொன்னால், போன வருஷம் கோவிட் வந்தது, இந்த வருஷம் என்ன வரும்போது ஒமிக்ரான்டா, ஐயோ குனிய வச்சு குத்துறாலே, ஐயோ வேணா வேணா. சோ எஸ் கைஸ், சோ குவார்டர் லைஃப் கிரைசிஸ் வரது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நார்மலான ஒரு விஷயம். பட் நெவர்தலெஸ் இதெல்லாம் கடந்து போறதுதான் வாழ்க்கை அப்படின்னு தலைவர் வந்து ஒரு படத்துல சொல்லியிருக்காரு. சோ நம்ம வந்து இதை வந்து நார்மலைஸ் பண்ணுவோம். என்னன்னா, டோன்ட் கிவ் அப், ஒரு கோல் வச்சுக்கோங்க. அந்த கோல் பிரகாரமா நீங்க மூவ் பண்ணீங்கன்னா யூ வில் அச்சீவ் வாட் எவர் தட் இஸ் தட் யூ வாண்ட் டு அச்சீவ். கண்டிப்பா அந்த ஒரு கோல் வச்சுக்கோங்க, 2022 நான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ரெசல்யூஷனை வந்து எல்லாரும் வந்து இது பண்ணுவாங்க தரமா, மொக்கையா மொக்கையா சொல்லுவாங்க. ஆனா அந்த ரெசல்யூஷன் வந்து நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நம்மளுக்கு அந்த சக்சஸ் உண்டு உண்டு உண்டு. ஸோ எஸ், இதோட இந்த மிட் லைஃப் மிட் லைஃப் உள்ளா இந்த குவார்டர் லைஃப் கிரைசிஸ் டாபிக்கை முடித்து முடித்து விட்டு நம்ம செல்லலாமா? செல்வோம் செல்வோம் செல்வோம். ஓகே காய்ஸ், ஸோ இதோட இந்த குவார்டர் லைஃப் கிரைசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இந்த டாபிக் நம்ம முடிச்சுக்கிறோம். ஸோ பேசிக்கலி என்ன, அதான் அந்த அதே டைலாக் தான் எப்பவுமே சொல்றது தான். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ஸ்பாட்டிஃபைல வந்து நீங்கள் ஃபோனில் வந்து ஸ்பாட்டிஃபை பார்க்குறீங்கன்னா லொட்டு லொஸ்க்கு டாப்பிக்கை அந்த அதாவது செக்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதில் ஒரு பெல் ஐக்கான் வேறு புதுசாக ஃபீச்சர் பண்ணி போட்டு வச்சுருக்கான், அது நீங்கள் தண்டிங்கன்னா அந்த போஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும், சிமிலர் டு யூடியூப். ஸோ எஸ் அதை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. யா ஸோ ஐ திங்க் டன். எஸ் அடுத்து அடுத்து உங்களை 2022 இந்த லொட்டலுஸ்க்கு செக்மெண்டில் நாங்கள் சந்திக்கிற வரை. சோ பபாய் காய்ஸ், தி வேற கதைகளின் லொட்டலுஸ்க்கு நான் உங்கள் சவுண்ட் சுந்தரி மற்றும் நான் உங்கள் கஸ்டமர் காதலன். போ